நீ ரொம்ப நல்லா தான் வண்டி ஓட்டுற, ஆனா அது தப்பிச்சிருக்கு. சீக்கிரம் போ. வாங்க ஓடி போயிடலாம். நான் ஆல்ஃபிரட் டிமென்ஸ். இது புரூக்ளின் பிரிட்ஜில் இருந்து நேரடி ஒளிபரப்பு. மேன்ஹட்டன் தீவுகள் இப்போது காட்ஸிலாவின் கொட்டம் ஒரு வழியாக முடிந்துவிட்டதை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. அந்த விலங்கை ஒழித்த திருவாளர் டாக்டர் நிக் அவர்கள் நமது நேரடி ஒளிபரப்பில். நான் அந்த அளவுக்கு எதையும் பெருசா சாதிக்கலன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த பின்னு ஒடிஞ்சு போய் எரிபொருள் கசிஞ்சு போயிட்டு இருக்கு. சரி டாக்டர், திருவாளர் நிக் அவர்கள் பிஸியா இருக்கிறதுனால நாம அப்புறமா இந்த பேட்டியை எடுத்துக்கலாம். மேஜர் ஹிக்ஸ், நாம உடனே பென் ஸ்டேஷனுக்கு திரும்பி போயே ஆகணும். ஒரே ஒரு முட்டை நம்ம பார்வையில இருந்து தப்பிச்சிருந்தா கூட போதும், அவ்வளவுதான். நம்ம கதி அதோ கதி தான். நான் சொல்றத கேள் நிக்கி, நான் கமாண்டர் கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணனும். இந்த ஊரோட பாதுகாப்பு பத்தி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு காட்சியில சுத்தினா என்ன ஆகுறது? நம்ம பட்ட கஷ்டங்கள்ல மறந்துட்டீங்களா? இன்னொரு காட்சியில ஊருக்குள்ள வந்தா நம்ம கதி என்ன ஆகுறது? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களால எனக்கு 50,000 பாயிண்ட்ஸ் போச்சு. மொத்தமா ஏலியன்ஸ் கூட்டத்தை அழிக்கிற வாய்ப்பும் போச்சு. டாக்டர் நிக்கி, ஆஹா, எப்ப லேபுக்கு திரும்பி வரீங்க? என்ன, ஓ பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்ட்வேர் சுவர் இருக்குச்சுன்னு நினைக்கிறேன். சேட்டலைட்ல இருக்கிற முடிச்ச அவுத்துட்டா போதும். பாத்தீங்களா, சாதிச்சேன். அவன் கெனாலுக்குள்ள பூந்துட்டானா? ஆமா, யார் இந்த பையன்? நான் சொல்றேன், ஆனா இப்ப வேண்டாம். கடைசியா நடந்த பவர் கட் இந்த பக்கம் தான் எங்கேயோ நடந்திருக்கு. வேற காரணங்களாலே ஆகியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மிருகம் ஆட்டம் போட்டிருக்கலாம். இந்த சீலிங்க விடவா ஆடி இருக்கும். எங்க போச்சது? வாழ்த்தனமும் பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். என்ன, நாம கிளம்ப போறோமா? என்ன சொல்றீங்க?
அது உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கு. அது வளரத்துக்கு முன்ன நாம புடிச்சு அழிக்கணும். எல்லாத்தையும் இனி மிலிட்டரி பாத்துக்கும், பயப்படாத. இந்த இடத்தை சுத்தி கப்பல் படையும் விமான படையும் தொடர்ந்து ரோந்துல இருக்கு. மேஜர், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இங்க எந்த படைகளும் வரல, நாங்க இங்க இருக்கணும். நீங்க பாருங்க, நீங்களும் உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. ஆனா இனி வேட்டையாடுற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். எலிங்கெல்லாம் லேபுக்கு போலாம். ஆனா இப்ப இந்த எலி மட்டும் கப்பலை விட்டு போகாது. உனக்கு என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. சாரி. மிலிட்டரியால் அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள அதனால அழிவு ஆரம்பமாயிடும். கப்பல் ஊரு எல்லாம் என்ன விளையாடுறியா? நேவி கிட்ட சக்தி வாய்ந்த ட்ரேசிங் சிஸ்டம் இருக்கு. கடலுக்கு அடியில் இருக்கிற குண்டூசியை கூட அது கண்டுபிடிச்சிரும். நான் தான் அதை வடிவமைச்சேன், எனக்கு தெரியாதா என்ன? படிப்பறிவெல்லாம் பலமா தான் இருக்கு, ஆனா கேர்ச்சிக்க கூட மடிக்க தெரியாது. அதுங்க எப்படி யோசிக்கன்னு யாருக்கும் தெரியாது. எங்களால மட்டும்தான் அதுங்களை பிடிக்க முடியும். என்ன நம்மளா? ஸ்டேட்டன் தீவுல என்னோட ஆராய்ச்சி கூட இருக்கு. அங்கிருந்து இந்த வேலையை நம்ம பிடிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கே. நீங்க ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணி இதை முடிக்க போறீங்களா, இல்ல ஆர்மி வந்து அடிச்சு போடுன்னு நம்பி காட்சிலாவை திரும்பி வளர விட போறீங்களா? காட்சிலா இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்க தான் காட்சிலா பயங்கரமா ஆட்டம் போட்டுச்சு. நீங்க இங்கே வேலை செய்றீங்க? இது என்னவோ பாழடைஞ்ச பங்களான் நினைச்சேன். ஹே காய்ஸ், என்ன மிஸ் பண்ணீங்களா? ஆமா டாக்டர் நிக்கி, நாங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். ஓ, ஜோக் அடிச்சா கொஞ்சமாவது சிரிக்கணும்பா. என்னது, இன்னும் அவங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல போல இருக்க. மிலிட்டரியால் அந்த மிருகத்தை அட்லாண்டிக் கடல்ல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த மிருகம் இப்போ அட்லாண்டிக் கடல் பகுதியில் இல்லை. உங்களுக்கு அது எப்படி தெரியும்? அந்த குட்டியோட அப்பா உலகத்தெல்லாம் சுத்திட்டு கடைசியா மான் ஹாண்டனுக்கு வந்துடுச்சு. நிச்சயமா அந்த குட்டியால இவ்வளவு சீக்கிரம் எடுத்து போக முடியும். ஆனா ஒரு வழியா அதுங்கெல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கம் போயிடுச்சு போல. தேவி பிரியா, தேவன்குமார், இது என்னோட ரிசர்ச் அசிஸ்டன்ட் பாண்டித்துறை. எங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி தானே உங்களுக்கு? ஆமாமா, நானும் அதையே தான் நினைச்சேன். ஹலோ. கொஞ்சம் பொறுமையா இரு. பாண்டி 1.5 வருஷமா என் கூட தான் இருக்கான். தொலைஞ்சு போன நம்ம குட்டிய தேடித்தர ஹெல்ப் பண்ணுவான். எப்படி? அத நம்மள தேடி வர வைப்போம். இது ஹட்சன்ல முதல் மிருகம் நீந்தி போனப்ப ரெக்கார்ட் பண்ணது. இத மட்டும் அந்த செல்ல குட்டி கேட்டுச்சுன்னா உடனே நம்மள தேடி ஓடி வரும். அப்ப உடனே நாம விமானப்படையை கூப்பிடணும். இல்ல, அந்த மிருகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். அது சின்ன குழந்தை தான். உனக்கு என்ன பைத்தியமா? அது மனித இனமா இருந்தா பரவாயில்ல. இது என்ன, என் கனவா இல்ல ஒரு அற்புதமான நட்போட ஆரம்பமா? அது உங்களோட கனவு தான். பாத்து பாத்து, ரொம்ப கவனமா செய், அது உடைஞ்சிரப் போகுது. பெரிய சைஸ் டிவியா? அதிநவீன தொழில்நுட்ப கலையோட குவாண்டம் ஃபார்முலாவை இணைத்து உருவாக்கிய அதி அற்புதமான சைபர்நெட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். பயங்கரமான சூழ்நிலையில கூட விவரங்களை சேகரிக்க பயன்படும் பிரத்யேக கருவி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நீங்க பார்க்க போறது அடுத்த நூற்றாண்டுக்கான அறிவு சாதனம். நீங்கள் எனக்கு புரியலையே. மேஜர் விக்கி, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. கிழக்கு கடற்கரை முழுவதும் ஏகப்பட்ட கப்பல் நிறுத்தி வச்சிருக்கோம். ஒரு பீப் கூட இல்லையே. அது இந்நேரம் எங்க வேணாலும் போயிருக்கலாம். உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். ஹே காட்சிலா குட்டி, உன் புது வீட்டுக்கு வா. வாவ், ஹியூஸ்டன், சின்ன பிரச்சனை. ஜமைக்கால ஏதோ விபரீதமா இருக்கான். சரிதான், எங்கேயோ போயிடுச்சு போ. எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க, நாம கொஞ்சம் பயணம் செய்யணும். நான் பேசாம எம்ஐடில லெக்சரராகவே சேர்ந்துருக்கலாம். ஆனா இங்க வந்து இந்த பசங்க கிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். உங்களோட இந்த அற்புதமான பர்சனாலிட்டியை சந்தோஷப்படுத்த நாங்க என்னதான் பண்றது? நிறைய வழி இருக்கு, ஆனா நான் ஓட போறேன். நான் பேசாம எம்ஐடில லெக்சரராகவே சேர்ந்திருக்கலாம்.
ஆனா இங்க வந்து இந்த பசங்க கிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். உங்களோட இந்த அற்புதமான பர்சனாலிட்டியை சந்தோஷப்படுத்த நாங்க என்னதான் பண்றது? நிறைய வழி இருக்கு, ஆனா நான் ஓட போறேன். என்னவோ மனுஷ அளவுதான் அது இருக்கும். பெருசா சொன்ன அப்படிதான் இருந்துச்சு. இல்ல இல்ல, அத நீங்கள் தான் சொல்லணும். அத திருப்பி தண்ணியில விட்டுரு. நம்மளால பிடிக்க முடியாது. நான் விக்கியை கூப்பிடுறேன். ஏதாவது செய். என்ன செய்யறது நீங்க சொல்லுங்க. ஏய், எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? என் பின்னாடியே வா, நான் என்ன பண்றேனோ அதை பண்ணு. ஆ வா, அப்படிதான். அதெல்லாம் சரி, என்ன நடந்தது? என்ன ஆனா என்ன? நிக்கிய கூப்பிடு. அது புரூக்ளின் பிரிட்ஜ் பஜ்ஜி மாதிரி சாப்பிடும் போது. இல்ல, அது இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அது முட்டையில இருந்து பொரிஞ்சப்போ நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தேன். அது எப்படியோ என் வாசனையை பிடிச்சு தெரிஞ்சுக்கிச்சு. இனிமே நானும் அதுவும் அப்பா பைய மாதிரி. இப்ப புரிஞ்சுதா? நீ என்ன சொல்ல வர, அதோட அப்பான்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்கலன்னா அது ஏன் என்ன எதுவும் பண்ணல? இந்த காட்சில முன்னாடி மாதிரி இல்ல. ஒளராதப்பா, நான் விக்கியை கூப்பிடுறேன். நீ ஒரு டைனோசரஸ் ரசிக தேவி. ஏன் உன் கையில கிடைச்ச ஒரு உயிருள்ள உதாரணத்தை அழிக்க பாக்குற? எல்லாம் ஒரு பயம்தா. முன்னாடி நடந்த விஷயங்களை யோசிச்சு சொல்ற. 23 கோடி ரூபாய் சொத்துக்களை நாசம் பண்ண இதோட அப்பாவால. இல்ல, நான் சும்மா சொல்றேன். இது வரைக்கும் இந்த மிருகத்தை பத்தி கரெக்டா யோசிச்சிருக்கேன். இதுல மட்டும் என்ன நம்புங்க. அது மட்டும் என்ன ஏடா கூடமா பாத்துச்சுன்னா அவங்க குடும்பம் இருக்கிற சொர்க்கத்துக்கே அதை அனுப்பிடுவேன். ஹேய், அவர் அந்த மிருகத்தை நிஜமா ஆராய்வாரா? அப்படிதான், அப்பப்போ சும்மா வளருவாரு. இத பாருங்க டாக்டர், நாங்க செஞ்ச விஷயங்கள் ரொம்ப வினோதமா இருக்கலாம், ஆச்சரியமாவும் இருக்கலாம், ஆனா நாங்க கண்டுபிடிச்சது அதை விட ஆச்சரியமானது. இந்த மிருகம் தேவைக்கேத்த மாதிரி தான் வேட்டையாடுது. இது ஒரு முட்டாள் டைனோசரஸ் கிடையாது, கொஞ்சம் நல்லாவே யோசிக்குது. நன்றியும் இருக்கு. யாரோ சொல்லிக் கொடுத்த மாதிரி தெரியுது. இந்த பொறியில எல்லா மிருகமும் மாட்டிக்குமா சார்? காரை ஊத்தி வச்சா அதுவா வந்து ஒட்டிக்காது. இது ஏதோ ரொம்ப உஷாரா இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. நான் தான் மேஜர் பேசுறேன். யார் அது? நீ என்ன பார்த்த? எங்க? பின்னாடி போ.
முன்னாடியே நான் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன், அதால குட்டி போட முடியாது. நீங்கள் பொறுமையாரு. ஹலோ சலீபா, ஊருக்கு புதுசா? அட, இதை யார் இந்த மாதிரி பேச வச்சா? மறைச்சு வைக்கிறது உனக்கு என்ன பைத்தியமா? என்னோட அதிநவீன பிரத்யேக கண்டுபிடிப்பை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நீங்கள். ஹலோ கண்ணே. வாடா வாடா, இது மனுஷங்கள மாதிரியே பேசும், ரொம்ப புத்திசாலி. இது கேப்டன் டால்பர்ட் ஹண்டிங்டன்ல இருந்து வளைஞ்சு போனவங்க கிட்ட இருந்து இன்னும் எந்த தகவலும் இல்லை. அடுத்து வருவது